திருச்செந்தூரில் கடத்தப்பட்ட குழந்தையை நரபலியிட திட்டமிட்டிருந்தாரா பாண்டியன் என்ற கோணத்தில் விசாரணையானது நடைபெற்று வருகிறது. இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் சுரேஷ் இணைந்திருக்கிறார். சுரேஷ், விவரம் என்ன? குழந்தை திருட்டு வழக்கில் கைதான பெண் உயிரிழந்த விவகாரம் தற்போது நீதி அரசர், காலாந்துறை காவல் நிலையம், முட்டத்துவையல், பூலுப்பட்டி அரசு மருத்துவமனை இடங்களில் விசாரணை நடத்தி வருகிறார். பாண்டியனிடம் விசாரணை செய்ததில் பல திடுக்கிடும் தகவல்கள் தற்போது வெளிவந்துள்ளது. திருச்செந்தூரில் 1.5 வயது ஆண் குழந்தை திருடிய பாண்டியன் திலகவதி தம்பதியினர் கோவை முட்டத்துவையல் பகுதியில் கைது செய்தனர். இந்நிலையில் ஆலாந்துறை காவல் நிலையத்தில் இருந்த திலகவதி திடீரென மயங்கி விழுந்தார். உடனடியாக பூலுப்பட்டி அரசு மருத்துவமனை திலகவதியை பரிசோதனை செய்த மருத்துவர் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்துள்ளனர். ஆலாந்துறை போலீசார் சந்தேகம் வரலாம் என வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்ட வந்த நிலையில் நடுவர் நீதிமன்ற நீதிபதி சந்தோஷ் முன்னிலையில் இறந்த திலகவதி உடல் பிரேத பரிசோதனை செய்யப்பட்டது. இந்நிலையில் ஆலாந்துறை காவல் நிலையம், பூலுப்பட்டி அரசு மருத்துவமனை மற்றும் தம்பதிகள் பிரிக்கப்பட்ட முட்டத்துவையல் பகுதியில் நடுவர் நீதிமன்ற நீதிபதி சந்தோஷ் நேரில் ஆய்வு மேற்கொண்டார். நேற்று இரவு பாண்டியனிடம் விசாரணை செய்த போது அவர் பயன்படுத்திய மொபைலை காவல்துறையினர் ஆய்வு செய்தனர். அப்போது போனை ஆய்வு செய்த போது 100க்கும் மேற்பட்ட நரபலி கொடுக்கும் வீடியோ காட்சிகள் மற்றும் மூலிகை வசியம் செய்யும் வீடியோ அதிகமாக பார்த்ததாக போலீசார் தகவல் தெரிவித்துள்ளனர். மேலும் வெள்ளை நிற விசப்பொடியை தனிப்பிரிவு காவல்துறையினர் ஆய்வு செய்து அனுப்பி வைத்தனர். பொடி இவர்களுக்கு எப்படி கிடைத்தது என்ற கோணத்திலும் தனிப்பிரிவு அதிகாரிகள் ஆய்வு செய்து வருகின்றனர். அதுக்கடுத்தபடியாக திலகவதி காவல் நிலையத்தில் இருக்கும் போது நடந்த சம்பவத்தை சிசிடி காட்சிகள் கொண்டு விசாரணை செய்து வருகிறார். விசாரணை செய்து கொண்ட கணினியை தற்போது தொழில்நுட்ப அதிகாரியிடம் ஒப்படைத்துள்ளார். தகவல்களுக்கு நன்றி சுரேஷ்.